ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ராஜ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன மாதம் குரூப் ஃபோரோடைய ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டிஎன்பிசியிலேருந்து. ஸோ இன்னும் கட் ஆஃப் மார்க் இன்னும் மென்ஷன் பண்ணலை. ஸோ சில பேர் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி இது பண்ணிக்கிட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இந்த சுச்சுவேஷனில் வந்து டிஎன்பிசி வந்து 2019 வந்து 6000 போஸ்டிங் அப்படின்னு சொல்லி இந்த குரூப் ஃபோரோடைய டோட்டல் போஸ்டிங் வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேரி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த கூடவே அந்த பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ அப்பப் அப்டேட் ஆகும். வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த குரூப் ஃபோரோடைய எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாதம் கண்டக்ட் பண்ணி, ஸோ ரிசல்ட் வந்து போன மாதம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன். ஸோ இப்போது அவங்களுக்கான இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்ல போனால், இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேகன்சியை 6000 9000 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் கட் ஆஃப் எவ்வளோன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஎன்பிசி சைடுலேருந்து என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்த அந்த வேகன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், ரிவைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபார் அது என்னென்ன போஸ்டிங்கில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு பார்த்திங்களா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரே ஆஃபீஸர், அதாவது விஓ வந்து பார்த்திங்களாக்கோ ஃபஸ்ட்டு எவ்வளவு இருந்துச்சு, ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்களாக்கோ 397 போஸ்டிங் தான் இருந்துச்சு. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது 397 போஸ்டிங் தான் விஓக்கு மட்டும் இருந்துச்சு. பட் இப்போ வேகன்சி ரிவைஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்களாக்கோ மொத்தம் 607 போஸ்டிங். ஸோ இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் நிறைய மார்க் எடுத்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு 270 மேலே எடுத்தவங்களுக்குலாம் கன்ஃபார்ம் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லலாம். ஸோ சூனியர் அசிஸ்டன்ட் அப்படி நான் செக்யூரிட்டியில் வந்து பார்த்திங்களாக்கோ ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 2688 இருந்துச்சு. அதேல சூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியில் வந்து பார்த்திங்களாக்கோ 104 போஸ்ட்டும், பில் கலெக்டர் கிரேட் 1 வந்து 34 போஸ்ட்டும் இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ அந்த ரிசல்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் இது. பட் இப்போது என்ன ரிவைஸ் பண்ணி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்களா மொத்தம் டோட்டலாக நீ கூட்டு பார்த்திங்களாக்கோ 3000 தான் இருந்திருக்கும் இந்த மூணு போஸ்டிங்க்கும். பட் இப்போ அவங்க ரிவைஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்களாக்கும் டோட்டலாக 4558 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு கோல்டை கையில் கொடுத்த மாதிரி. ஸோ 1000 போஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் நடக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூணு போஸ்டிங் முதல்ல இருந்து 3000, பட் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 1000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைப் லிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்களாக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு கூட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்களாக்கா 1901 போஸ்டிங் தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்களா 2734 போஸ்ட். இது யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ எதிர்பார்க்காத ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்து டிஎன்பிசி செக்டர்லேருந்து வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெனோ டைப் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 3 வந்து பார்த்திங்களாக்கோ அதுவும் சொல்ல முடியாது 200 போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது 784 போஸ்டிங் இருந்துச்சு. பட் இப்போது ரிவைஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்களாக்கோ 994 போஸ்ட், 200 கம்பேர் பண்ணி பார்க்கல 200 சம்திங் போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைப் லிஸ்ட் முடிச்சிருக்கவங்களுக்குலாம், ஸோ டைப் லிஸ்ட் பண்ணவங்க எல்லாரும் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து இன்னும் ஸ்பீடு கேட்பாங்க. ஸோ வேகன்சியை கூட்டியிருக்காங்க, 200 வேகன்சி டைப் லிஸ்ட் கூட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கவங்களாம் கட் ஆஃப் வந்திருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, இதை வந்து மிஸ் பண்ணிட வேணாம். ஸோ ரிசல்ட் வந்தாங்க எல்லாருமே டைப்புக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்போ நெக்ஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாங்க, பண்ணிக்கிட்டே இருங்க டைப் லிஸ்ட்டுக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டைப் லிஸ்ட்டுக்காக விட்டுறாதீங்க. ஃபீல்டு சர்வே, அதே ஃபீல்டு சர்வேல வந்து பார்த்திங்களாக்கா கம்மி பண்ணியிருக்காங்க, 509 போஸ்டிங் இருந்துச்சு. பட் இப்போ வந்து 505 போஸ்டிங். ஸோ இதில் மட்டும்தான் 2-3 வேகன்சி வந்து எடுத்திருக்காங்க, மற்றபடி அது சேம் தான். டாஃப்ட்மேனில் வந்து பார்த்திங்களாக்கோ அவங்க வந்து வேகன்சி வந்து வித்ரா பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து 74 போஸ்டிங்னு சொன்னாங்க, பட் இப்போ வந்து வித்ரா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்திங்களாக்க மொத்த போஸ்டிங் வந்து 6491 போஸ்ட் இருந்துச்சு. பட் இப்போ ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்களாக்கோ 993 போஸ்ட்டு பாருங்கள், எவ்வளோ போஸ்ட்டு 3200 போஸ்ட்டு கம்பேர் பண்ணலாம் போது இவ்வளோ போஸ்ட் வருது, 3000 போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்டர்வியூ ப்ளஸ் டைப் லிஸ்ட்டுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம், மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுலேயும் வந்து சம் போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க சைட்லேருந்து. ஸோ இதுவும் வந்து டென்டென்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு கீழே டிகிரீஸ் ஆக வாய்ப்பில்லை, அப்படி டிகிரீஸ் ஆனாலுமே ஒரு 50 போஸ்ட்டு 60 போஸ்ட் தான் டிகிரீஸ் ஆகும். ஃபஸ்ட்
அந்த தொலா 9000 அப்படின்றது கான்ஸ்டன்ட். அந்த 398 கூட விட்டுருங்க, அந்த 9000 அப்படின்ற போஸ்டிங் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகலாம் டிகிரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 இன்டூவாக தான் சொல்லியிருக்காங்க, பட் 9000 அப்படின்றது கான்ஸ்டன்ட். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை, அந்த 300க்குள்ளே இன்க்ரீஸோ டிகிரீஸோ ஆக வாய்ப்பு இருக்குது, பட் அந்த 9000 அப்படின்றது கான்ஸ்டன்ட் தான். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட் அண்டு டைப்பிஸ்ட்டுக்கான இது அனௌன்ஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் வந்து என்னுடைய கேரிய தமிழில் வந்து அப்லோடு பண்ணுவேன். ஸோ நம்ம கேரிய தமிழோட எப்போயுமே பார்த்துக்கொண்டே இருங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள், அப்படின்னா நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.